இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேடை அமர்ந்திருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் த இன்டர்நெட் சகோதரர்களுக்கும் நமது ஒரே நிறுவனமான கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் சன் டிவி நிறுவனத்தாருக்கும் மற்றும் வந்திருக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி சார் எதையுமே சிறுசாக செய்ய முடியவே பண்ணவே மாட்டார்ந்தாள். ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. என் உறவினர் தான் கேட்கும்போது சொன்னேன், உனக்கு வேறு வேலையே இல்லையா யான்னு கேட்டேன். அந்த ஜனங்களை டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அபாரமான உழைப்பார், எடுத்துக்கிட்ட காரியம் வெற்றி அடையும் வரை விட மாட்டார். அதனால் இப்படி அடிக்கடி சொல்ல பண்ணுவார். உரிமை அவருக்கு அதிகமாக உண்டு. என்னை கூட கடைசியில் பேர் சொன்னார், ஆனால் இது வந்து சினிமாக்காரங்க இடம் இது. ஆனால் நம்ம வில்லன் நடிகன் நான், என்னெல்லாம் கடைசியில் விடாதையா, என் கட்சிக்காரன் தான், என் குடும்பத்தாரன் தான், நான் தான் டெய்லி வாசிக்கிறேன் என் மேடையில். அதனால் சகோதரர் தியாகராஜன்றது ஒரு பெரிய ஹீரோ. தலைவர் கலைஞருடைய படத்தை அவர் எழுதின கதையை படமாக்கி காட்டியவர். அதே மாதிரி இப்போ சகோதரர் ரஞ்சித் அவர்கள், ஏன்னா அவர் இந்த சூப்பர் ஸ்டார் ரஞ்சித் ரெண்டு படம் எடுத்திருக்காருல்ல, அதனால் அவருக்கு ஒரு பேர் பேர் பேர். அதுக்கு முன்னாடி உண்மையிலே நல்ல படம்லாம் எடுத்திருக்கார், அது வேறு விஷயம். எனக்கு ரஞ்சித் எப்படி பிடிக்கும்னா, இந்த மேடையில் பேசுறதை வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தந்தை பெரியாருடைய கொள்கையோடும் எங்களுடைய தானத்தில் கலைஞர் அவருடைய கொள்கையோடுமே பேசிக்கிட்டே இருப்பார். அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா பெரியார் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அவரை பார்த்ததே கிடையாது. இன்றைக்கு தான் முதல் தடவை பார்க்குறேன். நல்ல ஒரு ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கும் இயக்குனர். அவர் படத்தில் கூட நடிக்கணும்னு தானு என்னை கூப்பிட்டாரு. தானு வந்து ஒரு நாள் ஒர்க்கு பண்ணுறியான்னு கேட்டார். நான் சொன்ன ரஜினிகாந்த் படத்தில் நான் ஒரு நாள் வேலை செஞ்சதே கிடையாது, என்னை போய் கூப்பிடுறியா. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டேன், ஏதோ ரஞ்சித் அப்படிதான் சினிமாக்காரன் எப்பவுமே அப்படிதான் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு, தானு இல்லை டைரக்டர் தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டேன். வேணான்னு கேட்டேன், இல்லை ரொம்ப இந்த பழைய முகங்கள்லாம் வேணாம், புது முகமாக எடுத்து செய்வோம் நாடகத்தில் அப்படின்னு சொன்னார்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இருக்கிறதே பழைய முகம் ரஜினிகாந்த் தானேயா. அவரை வச்சு எப்படியா படம் எடுக்கிறாருன்னு சொன்னேன். இல்லை அதுக்காக அடுத்த படத்தில் நம்மளை கூப்பிடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு அவர் அவரை பிடிக்கும், அதனால் அவர் கடைசியாக பேசட்டும். நான் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன், ஏன்னா அவர் பேசுகிறான் ஏதாவது விஷயத்தோடு பேசுவார். இப்போ சகோதரர் பொண்ணுன்னெல்லாம் எனக்கு தெரியும், அவர் எப்பயுமே நல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெலோ. இல்லைன்னா சரண்யாவை கல்யாணம் பண்ணுவாரா? இல்லை உண்மை சொல்கிறேன், அது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கலாம். யோசிக்காமல் அழகான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார். அழகான இரண்டு குழந்தைகள், ரொம்ப கணக்காக இருக்கிறவர் அவர். அவர் தான் என்னை நரீசங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார், ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கண்ணே, நல்லது நடக்கும்ண்ணு சொன்னார். நான் சொன்னேன், நல்லது நடக்கக்கூடாது, நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா எப்படா வெளியே வருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இடம், அதில் போய் நல்லது நடக்கணும்னு இவர் சொல்கிறார்.
அப்படி போன் பண்ணிட்டு வெற்றி மரம் நல்ல மனுஷன் அவர் நம்ம உறவினர் நமக்கு ஏன்னா அவர் வந்து புகழேந்திய புகழேந்தியுடைய உறவினர்னே நம்ம உறவினர் தானே அப்புறம் ஒன்று ஒன்று வெற்றி மரங்கிட்ட நல்ல விஷயம் சிரிச்சுக்கிட்டு நஷ்டத்தை சொல்கிற ஒரே தயாரிப்பாளர் வெற்றி மரம் தான் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது சகோதரர் பசுபதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்ச வில்லனை பார்த்தே ரொம்ப பேர் பயந்தவன்லாம் காலங்கள் போய் பசுபதி செய்கிற வில்லத்தனத்தை பார்த்து நான் பயப்படுறேன் ஆனால் உண்மையை நல்லது கரெக்டான ஒரு விஷயந்தான் இந்த வில்லனாக நடிக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவன்றத இந்த மேடையில் தான் பார்த்தேன் பசுபதி பேசும்போது எவ்வளோ நல்லவன் கருப்பழனி இப்படி பற்றி சொல்ல தேவையில்லை அவன் வந்து சிந்தனைக்கு சொந்தக்காரன் சிந்தனைக்கு சொந்தக்காரன் மனசில் பட்டது நம்மள மாதிரி பேசிக்கிட்டே போவார் ஆனால் அவர் சொன்னதில் என்ன எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த கடவுள் நம்ம பார்க்காதவங்களை தான் கடவுள் கடவுளை நம்ம பார்த்ததில்லை அது மாதிரி நம்மெல்லாம் வந்து கலைஞரை கடவுள் கடவுள் என்று தான் சொல்கிறோம் என்னை பொறுத்தவரை எல்லாரும் பொறுத்தவரையும் திமுகவை பொறுத்தவரை கடவுள் கலைஞர் அவர்கள் தான் ஆனால் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் உண்மையான கடவுள் கலைஞர் யாருக்கென்றால் கருப்பழனி அப்படிங்க தான் ஏன்னா அவர் பார்த்ததே இல்லை பழகினதே இல்லை கருப்பழனி அப்படின்னு சொன்னதில் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் நான் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் எல்லாரும் புஸ்தகத்தை போய் அவருடைய கல்லறை அங்கே வைங்க யாராவது வந்தால் படிச்சுக்கிட்டோன்னு அதே தப்பான இடம் பீச் அது ஏன்னா அது சுண்டல் கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் திருட்டு பசங்க நான் உண்மையை சொல்கிறேன் கருப்பழனி நீங்கள் சொல்கிற எண்ணத்தை இருக்கு பாருங்கள் அந்த ஐயாவை புதைத்த இடத்தில் போய் வெயிங்க புஸ்தகத்தை சொல்கிறீங்கள அதைத்தான் எங்கள் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக சொல்கிறேன் யார் வேணாலும் புஸ்தகம் கொடுங்க ஷால் போடாதீங்க அதை வந்து ஒரு நூலகத்துக்கு அவர் வந்து இலவசமாக தருகிறார் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் தளபதியார் அவர்கள் அதற்காச்சும் அதனால் இதெல்லாம் நிகழ்ச்சிகள் நீங்கள் ரொம்ப அருமையாக மீது ரெண்டு விஷயத்தெல்லாம் சொன்னீங்க உங்களுக்கு இருக்கிற அறிவுலாம் நமக்கு கிடையாது நான் வந்து யதார்த்தவாதி மனசில் எதுப்பட்டதோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கிட்டா இல்லைனா விட்டுறான்னு சொல்லுவேன் நம்ம மக்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா இந்த சினிமாவெலாம் வந்திருக்காங்க பேசுறதுக்கு கலைஞரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கேட்டேன்னா நல்லாயிருக்கும் என்ன கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுற கொஞ்ச நேரம் உட்கார அமைதியாக சல 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 நீ பாட்டுக்கு ஒரு கதை பேசுகிறே நான் பாட்டுக்கு ஒரு கதை பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யுது தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் உடனே முன்னேறிட முடியுமா அதே போல் சென்று விட்டேன் என்னுடைய அன்பு சகோதரர் பாஸ்கர் ஆகட்டும் அவர் நல்லா பேசக்கூடியவர் காமெடி பேசுகிறவர்னு நினைக்காதீங்க எங்ககிட்ட நிறைய டைலாக்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருப்பார் அதேபோல் சகோதரர் பூச்சி முருகனாகட்டும் இல்லை பிரசன்னா ஆகட்டும் இல்லை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மறந்தாங்க நிஷா அவர்கள் நல்ல அழகாக தமிழில் பேசுகிறார்கள் பட் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா சார் நம்மளாம் ஒரு குடும்பம் தானே இந்த திமுகவில் மட்டும்தான் இப்படி நடக்கும் சகோதரி செல்வி அவர்கள் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரி அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை ஆனாலும் இங்கே வந்து பங்கு கொண்டு இருக்கிறார் கனிமொழி அவர்கள் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஏன்னா உன்னிப்பாக எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டுக்கிறாங்க நான் முதலே நினச்சேன் என் சகோதரி வந்து வந்து உட்காந்தோடனே ஓஹோ அவங்க படைப்பட்டாளர் நிறைய உட்காந்தோடனே நினச்சேன் என்னென்ன கொஞ்சம் அவர்கள் இல்லை என்றால் சினிமா கூட சரி பொம்பளைங்க டிக்கெட் நிறைய விற்றாதான் வெற்றி படம் அது மாதிரி தான் இந்த கூட்டம் இப்போ இது வெற்றி கூட்டம் அவங்களுக்கெல்லாம் தலைவியார்னா என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் பெருமைப்படுகிறேன் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய
பெரிய பதவிகள் காத்து கொண்டிருக்கிறது. அது அப்பயும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன் நான். அதே மாதிரி நான் உண்மையிலே பயந்தது, இவங்க லிஸ்ட்டு கொடுக்கும்போது இவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லும்போது நான் பயந்தது ஒரே ஒரு ஆளுக்கு தான், பா விஜய்க்கு தான். ஏன் பயந்தேன்னா அவர் ஹீரோ ஹீரோ அந்த நடிப்பு அதிலெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த எழுத்தில் தமிழில் ரொம்ப தலைவர்கிட்டயே இவர் வந்து பட்டம் வாங்கியிருக்காரு தான், சாதாரணமான மனிதனாக இருக்க முடியாது. அவர் ஏதாவது ஒன்று பேசி வச்சுட்டா அதுக்கு மேலே நம்ம பேசணுமே யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் தம்பி விஜய் அவர்கள், பா விஜய் அவர்கள் ரொம்ப மிகவும் அழகாக பேசினார், அர்த்தத்தோடு பேசினார். அவர் கவிஞர், அது சொல்ல தேவையில்லை. அவரை பாராட்டுற அளவுக்கு நம்ம, எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு தமிழில் ஒரு பிடிப்பு ஏதாவது சரியாக அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது என்னால் என்று சொல்லி இந்த இடத்தை அளித்திருக்கும் மோகன் கார்டன்ஸ், இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய வணக்கங்களை கூறி இங்கே தலைவர் அவர்களுக்கு நம்முடைய கலை வணக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார். அதுக்கு சொன்னார் ஒரு வருஷம் இந்த மீட்டிங்கை போடுங்க அப்படின்னு சொன்னார் வரிசையாக. ஆனால் அது இன்னும் உண்மைதான். தமிழர்கள் எப்படின்னா டெய்லி நீங்கள் போய் பாருங்கள் தேட்டரில், நான் மேடையிலலாம் சொல்லுவேன் இந்த விஷயம், டெய்லி பாருங்கள் தேட்டரில் இந்த லக்ஸ் சோப்பு, லக்ஸ் சோப்புன்னு ஒரு பெண்மணி காய்ச்சிக்கிட்டே இருக்கும், என் மேனியை பாதுகாத்து கொள்வது லக்ஸுன்னு டெய்லி காட்டுவீங்க படத்தில். ஏன்னா நம்ம ஜனங்க ஒரு நாள் மறந்து விட்டுட்டாங்கன்னா லைஃப் பாய் வாங்கிட்டு போயிடுவான் நம்ம ஆளுங்க, அவ்வளோ ஞாபகம் உள்ளவங்க. அவர் வந்து கருப்பழனியப்பன் அவர்கள் அரசியலில் இல்லை, நம்மளுடைய அரசியல் பாசறைக்குள்ளே இல்லை, வெளியே இருந்தாலும் பாசறை தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் சொன்னார் ரெண்டு மூணு கண்டிஷன், ஒரே கண்டிஷன் சொல்கிறேன். இந்த இடத்துல கலை வணக்கம், நம்ம உண்மையிலே அருமை சித்தப்பா தானே தலைவர் கலைஞரை வணங்குகிறோம் என்றால் இந்த தேர்தலில் நம்முடைய தளபதியாரை கோட்டையில் அமர வைக்க வேண்டும். எத்தனை பேர் சலசலப்புகள் உண்டாக்கினாலும் பயப்படாமல் தைரியமாக இருந்து நமக்கு தெரிவது கோட்டை, அந்த கோட்டையில் கொடியேற்றுவது நம்மளுடைய தளபதி அவர்கள் இருக்க வேண்டும். இதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். வேற கலைஞரை பற்றி பேசுவது பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப உரிமை உண்டு, உறவு உண்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும், அதுக்காக சொல்லலை, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒருவேளை இங்கே ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். என்னை பற்றி ஒரு நடிகர் பேசும்போது என்ன, ஒரு எப்போ பார்த்தாலும் எம்ஆர் ராதா, எம்ஆர் என் தந்தையார் நடிகர் எம்ஆர் ராதான்னு சொல்கிறாரேன்னு ஒரு நடிகர் சொன்னார். அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை. அப்போ நான் சொன்னேன், ஏன் எங்கள் அப்பன் பேரை சொல்லாமல் உங்கள் அப்பன் பேரடா சொல்ல முடியும், நான் அது மாதிரி வெடுக்குன்னு பேசிடுவேன். ஆனால் நான் ஏன் எங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக நினைக்கிறேன்னா இப்போ தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கலைஞர் என்று தான் சொல்கிறார்களே தவிர பின்னாடி இருக்க அவர் பேரை கூட சொல்லுவதில்லை, தலைவருடைய பேரை. அப்படிப்பட்ட கலைஞர் என்ற பட்டத்தை உலகம் கூட உச்சரிக்கும் என்று கலைஞர் என்ற பட்டத்தை தந்தது என்னுடைய தந்தையார் நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள். இதை நான் ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்கு சொல்றேன்னா சில பேருக்கு தெரிய மாட்டேதுன்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்க சரித்திரத்தை. இன்னைக்கு நான் வந்தது சேகர்பாபு அவர்கள் என்னை அழைக்கும் போது 17ஆம் தேதி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள் என்பது ஒன்று இருக்கலாம், ஆனால் என் தந்தை மறைந்த தினம் 39வது ஆண்டு இது. அவருடைய 101வது பிறந்த நாளில் என் தந்தையார் மறைந்தார். அதனால் இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள். ஏன்னா நாங்கள்லாம் வெளியே போய் இந்த மசூதி ஆகட்டும் இல்லை சர்ச் ஆகட்டும் அங்கெல்லாம் போய் கோயிலில் போய் எல்லோருக்கும் இந்த உணவளித்து விட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் சொன்னேன், சாயந்தரம் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு விலாசம் கொடுத்த கலைஞருடைய ஒரு கூட்டத்தில் நான் இல்லை என்றால், அதுவும் கலை வணக்கம் என்ற கூட்டத்தில் நான் இல்லை என்றால் அது சரியாக இருக்காது என்று தான் வந்தேன். ஏன் நான் சொல்கிறேன், சாதாரண மனிதனை பற்றி நான் பேச வரவில்லை. நீங்களும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க,
சாதாரண மனிதன் அல்ல, இரும்பு உள்ளம் போட்டவர். 50 ஆண்டு காலம் ஒரு கட்சியில் தலைவராக இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா மறைந்தவுடன் இவர் கட்சியின் தலைவராகிறார். பெரிய அறிவாளி என்னவென்றால், எந்த கட்சியிலும் இல்லாதது ஒரு நாடு என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை படித்து பார்த்தேன். நான் இதை வந்து காலேஜ் நாட்களில் படித்து பார்த்தேன். எப்பயுமே ஒரு வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் செகண்ட் லைன் லீடர்ஷிப்னு ஒரு ஆளை கொண்டாடணும். இந்த கட்சிக்கு நான் இல்லை என்றால் இவர் தான் தலைவராக இருக்கக்கூடியவர், தகுதியுடையவர் அப்படின்னு தகுதியின் அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். அப்படி இந்த இயக்கத்திற்கு நம்முடைய செயல் குறைகிறது என்றவுடன் செயல் உள்ள ஒருவரை செயல் தலைவராக கொண்டு வந்து இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகிறார். இது என்னன்னா பழமொழி, யானை இருந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன். இதுதான்டா கலைஞர், இருந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் எங்களுக்கு தளபதியை விட்டு சென்று விட்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறார். அதனாலதான் ஒரு மூச்சு எப்பயுமே இந்த இயக்கம் இயக்கம் இயக்கத்தில் இருக்கும் அத்தனை குடும்பமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தலைவர் கலைஞரிடம் இருக்கும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், நம்ம அவர்கிட்ட போய் தனியா சண்டை போட்டுட்டு அந்த கட்சியிலேயே இருக்கலாம். வேற எந்த தலைவர்கிட்டையாவது அப்படி போய் சண்டைய போட்டோம்னா அன்னைக்கு சாயந்தரமே நம்ம கதை முடிஞ்சுது. அப்படி முடிக்கப்பட்டவர்கள் 2 பேர் இங்க இருக்கிறோம். அதுக்காக சொல்றேன் நான், உண்மையில் சொல்றேன். செகண்ட் லைன் லீடர்ஷிப் இல்லை என்பதனால்தான் சில கட்சிகள் சின்ன பின்னமாக மாறுகிறது, சின்ன பின்னமாகிறது. இதே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தடவை சின்ன சுனாமி எம்ஜிஆர் அவர்கள் தனியாக ஆரம்பித்தவுடன் ஒரு சுனாமி அடித்தது, இதோட திமுக முடிந்ததுன்னு சொன்னாங்க. 10 வருஷமும் அவர் தான் ஜெயிக்கிறார், எம்ஜிஆர் தான். அசைக்க முடியாத திமுக, அசைக்க முடியவில்லை, அப்படியே இருக்கிற திமுக. அதற்கு பிறகு ஒரு சின்ன வைகோ ஒரு சின்னதா பண்ணார். எப்ப பார்த்தாலும் இந்த திமுக என்ன வந்தாலும் அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் கலைஞர் என்ற ஆளுமரம் இங்கே இருக்கிறது. அதெல்லாம் சின்ன சின்ன பாடமா அவர்கிட்ட கத்துக்கிட்டதுனால பல பெருமைக்குரிய விஷயம் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவர்களுக்கு சொல்றேன். சிறைச்சாலையிலேருந்து வந்தார் கலைஞர், சட்டமன்றத்துக்கு வந்தோடனே இந்த அனந்த நாயகம்மா எப்பவுமே சும்மாவே இருக்காது. அவங்க ஏன்னா வக்கீல் என்றதுனால கலைஞரை பார்த்து எப்படி இருந்தது உங்க மாமியார் வீடுன்னு கேட்ட உடனே உடனே பதில், எவனாவது ஒரு தோழன் துருத்தியை கேட்டிருந்தா பரவாயில்ல, கலைஞர்கிட்ட போய் சொல்லலாமா எப்படி இந்த உங்க மாமியார் வீடு உங்க அம்மா வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அப்ப என்ன அர்த்தம் உங்க அம்மா வீடுன்னா? நான் பேசினா கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்க எல்லாரும். அப்பேற்பட்ட அறிவாளியா, என்ன வார்த்தை சொன்னது கெட்ட வார்த்தை அல்ல, ஆனால் அதை விட மோசமான வார்த்தை உலகத்தில் கிடையாது. எங்க தலைவன் அவர்கிட்ட இருந்து ட்ரெயின் அப் ஆன ஆளுங்க தான். எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு கலைஞர் ஒரு மூல காரணம் என்பதை யாரும் மறக்க முடியாது. சொல்றேன், நான் இப்ப அதிமுக இருந்தேன், போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டேன் தலைவர்கிட்ட. கலைஞர்கிட்ட பக்கத்தில் போகிறதுக்கே பயம், ஏதாவது என்னை பற்றி சொல் உரிமையோடு ஏதாவது சொல்லலாமா, அவருக்கு இல்லாத உரிமை நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் தான் சொன்னேன் அவரை திட்டிக்கிட்டே அவர்கிட்டயே இருக்கலாம்னு. போய் கொடுத்துட்டோம்னா மேடையில் பேசும்போது சொல்கிறார், நான் அதிமுக கீழே உட்காந்துருக்கேன் இப்படி மேடையில் பேசும்போது சொல்கிறார், சினிமா தொழிலாளிகளுக்காக ஒரு நல வாரியம் ஆரம்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல.
தம்பி ராதாரவி கூறியதற்கு இணங்க நான் நலமாறிய மாரம்பிக்கின்றேன் சொன்ன ஒரு பெருந்தகையாளர் தலைகர் அவர்கள். அதனால் அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். ரொம்ப அற்புதமான மனிதன். இப்போ கூட நம்ம தளபதியாரை விட்டு சென்றிருக்கிறார். தளபதியார் அவர்கள் இப்போ தளபதியார்னு சொல்லக்கூடாது, தலைவர் என்று சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். இப்போ சொல்லும்போது சொன்னாங்க, பொன்மன்னன் சகோதரர் சொன்னார், கடைசியாக உட்கார்ந்திருந்த கலைஞர் அனைவரையும் தாண்டி கொண்டு அவர் வர வேண்டாம், தானாகவே வந்து விட்டார் மேலே. ஏன்னா பேச்சாற்றல், அந்த உழைப்பு, அதற்காக சொல்கிறேன். ஐயா அம்பேத்கர் அவர்களை விடியற்காலை 3 மணிக்கு பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது முழித்து கொண்டிருந்தார் ஐயா அம்பேத்கர் அவர்கள். அப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்க, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் போன தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு. மற்ற இனம் முழித்து கொண்டது, அதனால் தலைவர்கள் தூங்குகிறார்கள். ஆனால் என்னுடைய இனம் தூங்கிக் கொண்டு இருக்கிறது, அதனால் நான் முழித்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். அப்படி முழித்து கொண்டே இருந்த இந்த தமிழ் இனம் தூங்குகிறது என்று முழித்து கொண்டே இருந்த ஒரே உன்னத தலைவன் கலைஞர் அவர்கள் என்று சொல்லி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. நான் ஏன்னா பொதுக்கூட்டத்தில் 2 மணி நேரம் பேசுகிறவன், அது ஏதோ பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எவனையா திட்டணும்னா திட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஏன்னா இவங்களுடைய பேச்செல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதை நான் இங்கே எதுவும் கோபப்பட்டு பேசிடக்கூடாது. தளபதியார் அவர்கள் ஒரு இளவரசனிடம் 2 கிண்ணத்தில் தோற்றுவிட்டான் இளவரசன். உடனே அந்த சக்கரவர்த்தி, உனக்கு இந்த மொத்த நாட்டையும் திருப்பி தரேன், ஆனால் கையில் 2 தட்டில் என்ன கிண்ணத்தை வச்சு ஃபுல்லாக தரேன், அது கீழே சிந்தாமல் இருந்தால் நீ இழந்த இடத்தை கொடுத்து விடுகிறேன்னு சொன்னான். அப்போ அந்த இளவரசன் கையிலே 2 கிண்ணத்தை என்ன நிரம்பிய கிண்ணத்தை சுமந்து கொண்டே சென்றான். அங்கே போய் தொட்ட உடனே 1 டிராப் என்ன சிந்தலை, உடனே உனக்கு உன் நாடு திருப்பி தரப்பட்டதுன்னு கொடுத்தாங்க. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, பாதி பேர் வாழ்த்தினார்கள், பாதி பேர் உன்னை திட்டினார்கள், இதெல்லாம் உன் காதில் உழுவலையான்னு, நீ அதையே பார்த்துக்கிட்டு போறியன்னு. அல்ல, எனக்கு இதே ஏன் நான் பார்த்துட்டு போனேன்னா, இவங்க சொல்ற வசைகளும் இவர்கள் புகழ்ந்து சொல்வதையும் நான் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. எனக்கு தேவை என் மக்களின் சுதந்திரம், அதற்காகத்தான் இதை பார்த்து கொண்டே சென்றேன்னு அந்த இளவரசன் சொன்னதைப் போல் இன்று தளபதியார் அவர்கள் எத்தனை பேர் அவரை வசைப்பாடினாலும் சேர்த்துக் கொள்ளாமல் அழகாக நடத்தி கொண்டு இருக்கிறார் இயக்கத்தை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து சொல்றேன், தேர்தல் களம் என்பது ஃபுட்பால் மேட்ச் மாதிரி 11 பேர் ஆடுவாங்க, ஒருத்தன் தான் கோல் போடலாம், அந்த ஒரு ஆள் தான் நம்ம வேட்பாளர். உங்களுக்கு தெரிஞ்சது பூரா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தளபதியும் கோட்டையும் மட்டும்தான் தெரிய வேண்டும், வேறு எதையுமே நாம் பார்க்கக்கூடாது. அந்த சூளுரையை எடுத்துக்கொண்டால்தான் நாம் அந்த தலைவனுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் என்பது அர்த்தம். அதனால் சொல்லிக்கொண்டு எனக்கு பெரிய வியாதியே இது, எனக்கு பேச்சை ஆரம்பிக்கவும் தெரியும், பேச்சை முடிக்கவும் தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இப்படிலாம் என்னை வந்து 15 நிமிஷம் பேசுன்னு சொன்னால் என்னால் பேச முடியாது. ஏன்னா மனசில் வேதனை இருக்கிறது எனக்கு. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் கலைஞருக்கு செய்யும் வணக்கம். அனைவரும் ஒன்றாக இருப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி, கலைஞர் வாழ்க, கலைஞரின் புகழ் வாழ்க என்று கூறி, என் குடும்பத்தின் சார்பாக, தாவுடைய இயக்கங்களின் சார்பாக என்ற நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் திராவிட இயக்கத்தின் சார்பாக என்ற நன்றி கலந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.